முழுக்க முழுக்க இன்னைக்கு படம் இப்படி வந்திருக்குன்னா அது விஜய் சார் தான் முக்கியமான காரணம். அவருக்கு மிக்க நன்றி. அவசியம் இல்லாத கேள்வி. வேற வேற நான் தான் அழகா சொன்னேன் அது விஜய் சார் அவளை மட்டும்தான் அந்த படம் இவ்வளவு சிறப்பா வந்திருக்கு. திரும்பி ஒரு கேள்வி கேட்டதால சிரிக்கிறீங்க. சமூகம் அப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு. எல்லாம் ஸ்பேஸ் கிடைக்குதுல்ல, அது ஈஸியா ரீச்சபிளா இருக்குதுல்ல, அது அப்படி ஒருவேளை பூதாகாரமா தெரியுது. இங்க எத்தனை கோடி மக்கள் இருக்கிறோம், ஆனா அங்க வந்து பேசுறோம் ரொம்ப சின்ன மக்கள் தான். நம்ம அதை கவனிக்கனால அது தெரியுது. இப்போ உங்க முன்னாடி ஒரு 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 1000 உணவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுதான் நீங்க இல்ல சாய்ஸ் யோஸ். நீங்க அதை போய் பாக்குறதா வேணாமனு உங்ககிட்ட இருக்கு. நீங்க தேடி போய் சீட்டை பாக்கணுமான்னு ஒரு கேள்வி இருக்கு, அது உங்க நம்ம ஒரு சாய்ஸ். நான் ஓட்டு போறதுக்கு எப்படி அப்படி மட்டும் தான் பாக்குறேன். ஓகே, வேற அது வருஷம் இத்தனை எனக்கு தெரிஞ்சது. நான் 18 வயசுல போடுறேன், கிட்டத்தட்ட ஒரு என்ன வச்சு இப்ப 42 வயசு ஆயிடுச்சு. ஸோ பல இத்தனை வருஷம் ஓட்டு போறதுக்கு எப்படி தயாரா, அதே மாதிரி நானும் தயாராகிறேன். வேற இப்ப அதான் இப்ப என்ன, இனிமே தான் அடுத்து படம் எடுக்கும்போது கதையை சொல்லிட்டு தான் படம் எடுக்கும்போது. படம் வந்தா தானே தெரியும் என்ன கதை, எங்களுக்கு என்ன பிரச்சனை பண்ண படம் எடுக்க போறோம், மக்களை ரசிக்க வைக்கிறது தான் படம் எடுக்க போறோம். அந்த மாதிரி கான்ட்ரவர்சிக்கெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத வேலை. அதை பதில் சொல்லி முடிச்சாச்சு. திரும்பி திரும்பி அதை ஏன் நோண்டிக்கிட்டு இறந்து போன செய்தி ஏன் நோண்டுறீங்க? நன்றி.